புரட்டாசி சனிக்கிழமைக்கு எங்கள் ஊர் வேல்மங்கலத்தில் பண்ணுற ஸ்பெஷல் வெல்லம் போட்ட எள்ளு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசிக்கு 2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு எள்ளு, இப்படி நெய், தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய்பொடி கொஞ்சம், ஜாதிக்காய்பொடி இருந்தால் கொஞ்சம் போடலாம், ஆப்ஷனல் தான். ஈவன் முந்திரி கிஸ்மிஸுமே ஆப்ஷனல் தான். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். நல்லா களைஞ்சு 1/5 பங்கு தண்ணி, 5 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா 2 சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சா நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணோன்னா நல்லா குழைவாக சாதம் கிடைக்கும். 1/2 டம்ளர் எள்ளு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதை களைஞ்சி வடிகட்டிக்கணும். இந்த வடிகட்டின எல்லாம் நல்லா வறுத்துக்கணும். கருப்பு எல்லாம் இருந்தால் நல்லா களைஞ்சி தொளி போக தேய்ச்சி யூஸ் பண்ணணும். இப்போ தான் வெள்ளை எல்லே கிடைக்கிறது. எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினவுடனே பொடி பண்ணிக்கணும். வெல்லம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம், மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கணும். வெல்லம் நல்லா கரையட்டும். சாதம் நல்லா சூப்பராக குழைய வெந்தாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். இப்போது வெல்லத்தை நல்லா கொதிக்க விடணும். நல்லா திக்கான பாகா வரணும். வெள்ளப்பாக வச்சு கிளறி பண்ணுற எள்ளு சாதம், ஸ்வீட் எள்ளு சாதம் எங்கள் ஊர் மேல்மங்கலம் ஸ்பெஷல் ரெசிபி. மெயினாக புரட்டாசி சனிக்கிழமை வடைகாப்பு சீமந்தத்துக்கு இந்த எள்ளு சாதம் கண்டிப்பாக பண்ணுவோம். நல்லா கெட்டி ஆகியாச்சு பாகு. இப்போது நம்ம தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதையும் கலந்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எள்ளு பொடி பண்ணி வச்சாச்சு. எள்ளு பொடி போட்டுக்கலாம். இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒரு நல்ல யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வெல்லம் ரெண்டுலேயும் நிறைய அயர்ன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கிளறிக்கணும். இப்போது 1 கரண்டி நெய் விட்டு நம்ம முந்திரி கிஸ்மிஸ் வறுத்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக முந்திரி கிஸ்மிஸ் போடாமல் ஜஸ்ட்டு 1 கரண்டி நெய் விட்டாலும் போதும். பட் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம முந்திரி போடுறோம். ஸோ போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி போட்டுக்கணும். ஜாதிக்காய் பொடி ஆப்ஷனல் தான். பட் வெல்லம் போட்டு பண்ணுற எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். எள்ளு சாதம் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.